Hello friends, welcome to our channel. Our channel is CSC Unit Mathematics Prepare Panitra. We will show the videos in the playlist. If you want to see CSC Unit in the playlist, there are 100 plus videos. June 7th, the exam is the official announcement. That's why we will continue to prepare panitra. Vigorous prepare panitra. Self prepare பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய CSR net அந்த playlist வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து டிட்டர்மினன்ட்ல ஷார்ட்கட்ல டிட்டர்மினன்ட்ோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்ல போறேன் டிட்டர்மினன்ட்ல என்ன இருக்கு அப்படி நீங்க என்ன நினைப்பீங்க டிட்டர்மினன்ட் 3/3 matrix 2/3 2/2 matrix 3/3 matrix னா டிட்டர்மினன்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் அதுக்கு மேல higher order determinants 2/2 3/3 அதுக்கு மேல இருந்துச்சுனா 4/4, 5/5, அந்த மாதிரி determinant values எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த பாருங்க what will be the determinant of the given matrix இந்த matrix ஓட determinant value என்னன்னு கேட்டிருக்கு இது எப்படி கண்டுபிடிப்பீங்க இவ்ளோ பெரிய matrix ஆ இருக்கு இது எங்க போய் நீங்க எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த matrix வந்து a 0 0 0 b 0 00C இந்த மாடல்ல ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் பி இன்டு டிட்டர்மினன்ட் சி இதுதான் நம்ம எப்போ இந்த மேட்ரிக்ஸ் இப்படி நம்மளால மூணு மேட்ரிக்ஸா தனித்தனியா ஸ்பிளிட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க இப்ப பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிதானா இது ஒரு மேட்ரிக்ஸ் இங்க பாருங்க இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்போ இந்த 1ங்கிறது தனி மேட்ரிக்ஸ் இப்போ பாருங்க உங்களுக்கு கரெக்டா மூணு மேட்ரிக்ஸ் தெரியும் இது ஒரு மேட்ரிக்ஸ் இந்த 1 மட்டும் ஒரு 1/1 மேட்ரிக்ஸ் இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அப்ப இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க இது m அப்படி நம்ம வச்சிட்டோம்னா டிட்டர்மினன்ட் m இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க 1 × 2 அப்படிதான் 1 × 2 − 0 1 × 2 − 0 1 × 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 × 0 − 2 − 0 2 ×
அதாவது டிட்டர்மினன்ட் வந்து 3x3 மேட்ரிக்ஸை விட ஜாஸ்தியாக இருந்தாலே அதில் ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. முதல்ல அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ்னா இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்படி இருந்ததுன்னா அது அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ வந்து 3x3 இருக்கலாம், இது 2x2 இருக்கலாம், இது வந்து 3x3 இருக்கலாம் அல்லது 2x2 இருக்கலாம், எப்படி வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம். அது வந்து மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பிளாக் மேட்ரிக்ஸாக பிரிச்சுக்கணும். பட் இந்த இடத்துல கட்டாயமா என்ன செய்யணும், ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம இதை வந்து அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ். அப்போ இது இது வந்து மேட்ரிக்ஸ் ஏ, இது வந்து மேட்ரிக்ஸ் சி. பியை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அப்ப டிட்டர்மினன்ட் எம் என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ டிட்டர்மினன்ட் சி. டிட்டர்மினன்ட் ஏ எவ்வளவு பாருங்க, 4-6 அப்ப -2. டிட்டர்மினன்ட் சி என்னன்னு பாருங்க, 2-1 அப்ப ஆன்சர் என்னதுதான், -2 தான். அதாவது திரும்பவும் நான் தான் சொல்றேன், ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து கிரேட்டர் தன் 3 இருந்ததுன்னா நாம் அந்த மேட்ரிக்ஸுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அது நிச்சயமாக பிளாக் மேட்ரிக்ஸ் மாடலில் தான் இருக்கும். நம்ம அந்த பிளாக் மேட்ரிக்ஸில் உள்ள ட்ரிக்கை வச்சு தான் நம்ம அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு லோயர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து மேலே இருக்கும்,
இது அப்பர் ட்ரையாங்குலர் அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸில் ஜீரோ மேட்ரிக்ஸ் கீழே இருந்தது இங்கே மேலே இருக்கும். மற்றபடி மேலே டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம என்ன செய்துக்கணும், இதை பிளாக் மேட்ரிக்ஸாக பிரிச்சுக்கணும். இதில் அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், லோயர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், எதுலனாலுமே நம்மளுக்கு அந்த பிளாக் மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், மூணுமே சேம் ஆர்டராக இருக்கணும். அது முக்கியம். இதுக்கு முந்தின பார்த்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு தெரியும் எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. இப்போ நான் பிரிக்கிறேன், பிளாக் மேட்ரிக்ஸாக பிரிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, நாலு மேட்ரிக்ஸாக பிரிஞ்சிருச்சா? இது எப்படி இருக்குது, ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்கா? அப்போ ஏ ஜீரோ பிசி அந்த ஃபார்மில் இருக்கா? அப்போ டிட்டர்மினன்ட் எம் என்னது, டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ டிட்டர்மினன்ட் சி. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க, இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஜீரோ இருக்குது. அப்போ இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 × 0 − 1 − 1 வரும், −1. இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணா இங்கே ரோ ஃபுல்லாகவே ஜீரோ, இங்கே காலம் ஃபுல்லாகவே ஜீரோவாக இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது தான், ஜீரோ தான். அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஆர்டர் வந்து 3x3 மேட்ரிக்ஸை விட கிரேட்டராக இருந்தாலே நம்ம என்ன செய்யணும், அது பிளாக் மேட்ரிக்ஸாக இருக்கா அப்படின்னு நம்ம கட்டாயமாக செக் பண்ணிக்கணும். கடைசியாக ஒரு பிளாக் மேட்ரிக்ஸுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது, இதுக்கு முன்னால் அப்பர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸ், லோயர் ட்ரையாங்குலர் பிளாக் மேட்ரிக்ஸுக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ஒரு பிளாக் மேட்ரிக்ஸுக்கு நம்ம எப்படி வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஒரு பிளாக், ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிரேட்டர் த ஆர்டர் வந்து கிரேட்டர் தென் 3 இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுட்டு CD = DCயா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ABCD ஒரு பிளாக் மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் எம் என்னது, AD − BC, டிட்டர்மினன்ட் ஆஃப் AD − BC இஃப் CD = DC. நாக்கு இது வந்து ஒரு பிளாக் மேட்ரிக்ஸ், இதை நான் பிளாக் மேட்ரிக்ஸாக பிரிச்சுக்கிறேன். அப்போ சிடி இது ஏ, இது ஏ, இது பி, இது சி, இது டி இல்லையா? நான் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். சிடி 20 CD = 2002 into 1221 = மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2 × 1 = 2 + 0. அப்போ 2, அடுத்தது 2 × 2 = 4 + 0. அப்போ இங்கே 4, அடுத்தது இங்கே 0 4 0 4, நெக்ஸ்ட் 0 2, சரியா? இப்போ டிசி கண்டுபிடிக்கிறேன். டிசி கண்டுபிடிச்சோன்னா 1221 இங்கே 2002 கண்டுபிடிங்க, = ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான், 1 × 2 + 0. அப்போ 2, அடுத்தது 0 + 4 4, நெக்ஸ்ட் 4 + 0 4, நெக்ஸ்ட் 0 + 2. இப்போ பாருங்க, CD = DC ஆகிட்டுருக்கா? எல்லா இடத்துலையும் இது வராது, ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நான் காம்பிடேட்டிவ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்பவுமே காம்பிடேட்டிவா இருக்காது, வெரி ரேர் கேஸ்ல தான் அது காம்பிடேட்டிவா இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இது, இது கிட்டத்தட்ட ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இல்லையா? 2 2 இருக்கு, 2 ஒரு அவுட் சைடு எடுத்துட்டீங்கன்னா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால அது வந்து எப்படி இருக்கு, CD = DC அப்படிங்கறத சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இதுலயும் இந்த இடத்துல நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இதுல வந்து CD = DC-ஆ இருக்கணுமா, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்ல ஒரு மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய வேண்டாம், இதை செக் கூட பண்ண வேண்டாம், உடனே இமீடியட்டா AD - BC கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்திடலாம், ஆன்சரை போட்டுடலாம். அதனால இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா, அந்த நேரத்தில் எக்ஸாம் நேரத்தில் சட்டுன்னு கிளிக் ஆகணும். அதெல்லாம் ஞாபகத்தில் வந்து கிளிக் ஆச்சுன்னா தான் நம்மளால ஃபாஸ்ட்டாக ப்ராப்ளம் போட முடியும். அது ரொம்ப முக்கியம். அதில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் மேட்ரிக்ஸ், ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னா இந்த டயக்னல் என்ட்ரிஸ் எல்லாம் என்ன செய்யும், சேமாக இருக்கும். அதில் 2 நீங்கள் அவுட் சைட் எடுத்துட்டீங்கன்னா 1 0 0 1 இருக்கும். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணி மாற்றி மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன செய்யும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் கட்டாயமாக என்ன செய்யணும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கணும் அல்லது ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கண்டிஷன் வந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நம்ம இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணியாச்சு. இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக செக் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ரெண்டுல ஒன்று ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்காகவோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸாகவோ இருந்தால் நீங்கள் செக் கூட பண்ண வேண்டாம், இது கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகும், நேரம் இங்கே வந்துடலாம். இப்போ AD - BC கண்டுபிடிக்கலாம். ஏடி கண்டுபிடிங்க, இந்த இருக்கு ஏடி, ஏ வந்து 3 4 0 1, அடுத்தது டி 1 2 2 1,
சரியா? அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 3 plus 8 3 plus 8 11 அடுத்தது 6 plus 4 10 அடுத்தது 0 plus 2 2 அடுத்தது 2 1 சரியா AD அடுத்தது BC கண்டுபிடிங்க AD BC இந்த இருக்கு இந்த ரெண்டும் 1 2 1 2 1 0 BC வந்து 2 0 0 2 மல்டிப்ளை AD மைனஸ் BC கண்டுபிடிக்கணும் அடுத்து 2 plus 0 2 அடுத்தது 0 plus 4 4 அடுத்தது 2 plus 0 2 அடுத்தது 0 plus 0 0 சரியா இப்ப நான் AD மைனஸ் BC கண்டுபிடிக்கிறேன் AD மைனஸ் BC AD மைனஸ் BC ஈக்குவல் டு A11 இருக்கு இங்க 2 இருக்கு அப்ப 9 அடுத்தது இங்க 10 இருக்கு இங்க 4 இருக்கு 10 க்கு 4 போனா 6 அடுத்து இங்க 2 இங்க 2 0 அடுத்தது இங்க 1 இங்க 0 அப்ப இங்க 1 அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா AD மைனஸ் BC க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா என்னது 9 சரிதானா எவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் இருக்கு நம்மளால எவ்வளவு ஈஸியா என்ன செய்ய முடியுது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுது அதனால நான் இவ்வளவு உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டா சொல்லி தரதுனால உங்களுக்கு டைம் ஆகுற மாதிரி தெரியுது நீங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல இதை போட்டுடலாம் இது ஒரு நல்ல அருமையான ஷார்ட்கட் வித்தின் செகண்ட்ஸ்ல இதை உங்களால போட முடியும் இதுல வந்து நான் திரும்பவும் சொன்ன மாதிரி CD ஈக்குவல் டு DCங்கிற கண்டிஷனை நம்ம என்ன செய்ய வேண்டாம் வெரிஃபை பண்ணவே வேண்டாம் ப்ரொவைடட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்ல ஒரு மேட்ரிக்ஸ் என்ன செய்யணும் யூனிட் மேட்ரிக்ஸ் அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும் அல்லது என்ன செய்யும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸா இருக்கும் அப்படி இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும் இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ண முடியும் அதனால ஒரு பிளாக் மேட்ரிக்ஸ் இந்த இந்த ஷார்ட்கட்ஸ் ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் கிரேட்டர் தென் த்ரீயா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆர்டர் வந்து கிரேட்டர் தென் த்ரீயா இருக்கு டிட்டர்மினன்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம உடனடியா அது பிளாக் மேட்ரிக்ஸா இருக்கா அது அப்பர் ட்ரையாங்கிள் பிளாக் மேட்ரிக்ஸா லோயர் ட்ரையாங்கிள் பிளாக் மேட்ரிக்ஸா அல்லது பிளாக் மேட்ரிக்ஸா அப்படிங்கிறத நம்ம உடனே என்ன செய்திடணும் செக் பண்ணிடணும் ஏன்னா 6 by 6 8 by 8 5 by 5 4 by 4 அவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸுக்கு நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்னது ரொம்ப டிஃபிகல்ட் அந்த டிஃபிகல்ட்டியை ஈஸி ஆக்குறதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் சரிதானா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்கேன் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் சிஎஸ்ஐஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் ஃபர்தராக ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட் அப்படிங்கிற பிளேலிஸ்டோட லிங்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் இல்லைன்னா சேனல் உள்ளே போய் சேனல் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஜூன் 7ஆம் தேதி எக்ஸாம் இப்போ ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் கிளியர் பண்ண முடியும் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சிஎஸ்ஐஆர் நெட் வந்து எட்டா கனியெல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது நம்மளுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலை எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும்னு தெரியலை ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்க்க தெரியலை இதுதான் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸில் உள்ள பெரிய பெரிய ஹடல்ஸ் இந்த ஹடல்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வந்து ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள்